அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற பாடத்தில் வெள்ளி சனி ஆகிய இரண்டு நாட்கள் திருக்குறானுடைய அர்த்தம், அதில் உள்ள இலக்கண விதிகள், அதில் அறிந்து கொள்ள வேண்டிய விளக்கங்கள் எல்லாவற்றையும் இணைத்து நம்ம பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் அந்த 96வது வசனத்தினுடைய ஒரு பகுதி என்ன பார்த்தோம்னு கேட்டால், இந்த குர்ஆனை ஜிப்ரீல் இறக்கினாரே, முசத்திகன் லிமா பைன யதைஹி, தனக்கு முன்னால் உள்ளதை மெய்ப்படுத்தக்கூடியதாக இருக்கும் நிலையில். அப்போ பைன யதைஹிக்கு அர்த்தம் என்னம்னா, இரு கைகளுக்கு இடையில் அர்த்தம். இது நேரடி அர்த்தம் எடுத்திங்கன்னா எதுண்டா கை, எதைனின்னா ரெண்டு கை, அதில் லமீர் சேர்க்கும்போது இலாபத் செய்யும்போது நூனு போயிடும். எதைஹின்னா அவனுடைய இரு கைகள், பைன எதைஹின்னா அவனுடைய இரு கைகளுக்கு இடையில் இப்படின்னு இந்த சொல்லுக்கு பைன எதைஹிக்கு இந்த அர்த்தம் நேரடி அர்த்தம். ஆனால் இந்த அர்த்தத்தில் இதை பயன்படுத்த மாட்டார்கள். நேரடி அர்த்தம் அதுவாக இருந்தாலும் அரபியில் எதுக்கு பயன்படுத்துவார்கள்னு கேட்டால், எனக்கு முன்னாடி ஒரு பொருள் இருக்குதா, பைன எதைய, என் முன்னாடி இது இருக்குது, ஒருத்தனுக்கு முன்னாடி ஒன்று இருக்குமே, ஆனால் அதை பைன எதைஹி, பைன எதை ஜெய்தின் அப்படின்னு சொல்லுவார்கள். அல்லது இந்த முன்னாடிக்கு இன்னொரு முன்னாடி அர்த்தம் இருக்குது. முன்னாள்னு சொன்னால் இந்த கண்ணுக்கு முன்னாள் இருக்குல்ல, அது காலத்தில் முன்னாள், இன்று என்பதை விட நேற்றுங்கிறது முன்னாள் தானே, இந்த மாதத்தை விட சென்ற மாதம்ங்கிறது முன்னாள், அப்போ இந்த வாரத்தை விட போன வாரம்ங்கிறது முன்னாள். அப்போ முன் உள்ள காலத்தை சொல்வதற்கும் இதை பயன்படுத்துவார்கள். பைன எதைஹிங்கிறதுக்கு வந்து அர்த்தம் வந்து ரெண்டு கைகளுக்கு மத்தியில், அந்த அர்த்தத்தில் யூஸ் பண்ணுறதே கிடையாது. எந்த அர்த்தத்தில் பயன்படுத்துவாங்கன்னு கேட்டால், பைன எதைஹின்னா அவனுக்கு முன்னாள், பைன எதைஹா என்றால் அவளுக்கு முன்னாள், பைன ஐதீஹிம் என்றால் அவர்களுக்கு முன்னாள், பைன ஐதீஹின்னா பெண்களை பார்த்து அவர்களுக்கு முன்னால் அர்த்தம், பைன ஐதீக்க, பைன எதைக்க, உனக்கு முன்னால், பைன எதைக்கு உனக்கு பெண் பெண்ணை பார்த்து, இப்படிங்கிற அர்த்தத்தில் அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கருத்து இப்போ என்ன செய்யணும்னா, பைன எதைக்கு நேரடி அர்த்தத்தை தூக்கி வச்சுருங்க ஓரமாக, பைன எதைகின்னா முன்னால் அர்த்தம், சரியா? அந்த ஹீ வந்ததுனால அது குர்ஆன், பைன எதைஹி, குர்ஆனுக்கு முன்னால் உள்ளதை, லீமா என்றால் லில்லதி, இந்த மாங்கிறது அல்லதி, அப்போ லில்லதி ஒன்றை, பைன எதைஹி தனக்கு முன்னால் உள்ள ஒன்றை, முசத்திகன் உண்மைப்படுத்தக்கூடியதாக உமது உள்ளத்தில் இறக்கினார். சரி, அடுத்தது வஹுதன், இந்த வாங்கிறது அத்துப்படை எழுத்து, இன்னும்ன்ற அர்த்தம். இது எங்கே அத்துப்பு என்று சொன்னால், முசத்திகன் என்பதில் அத்துப்பு. முசத்திகன் ஒரு வார்த்தை வந்துச்சு இல்லையா, முசத்திகன் மெய்ப்படுத்தக்கூடியதாகண்டு, அதில் கொண்டே அத்துப்பு செய்யப்பட்டிருக்கு. அத்துப்பு செஞ்சோம்னா என்ன வரும், முசத்திகன் லிமா பைன எதைஹி ஓ ஹூதன், இங்கே கொண்டே வச்சிடணும், ஹுதாவாக இருக்கும் நிலையில், முசத்திகன்னா மெய்ப்படுத்தக்கூடியதாக இருக்கும் நிலையில், ஓஹுதன், ஹுதண்டா நேர்வழி, ஓஹுதன் நேர்வழியாக இருக்கும் நிலையில் உனது உள்ளத்தில் இறக்கினார். அப்போ முசத்திகன்கிறது ஹால் தான், ஓஹுதன் என்பதும் ஹால், அந்த ஹாலில் அத்துப்பு செஞ்சதுனால இதுவும் ஹால். அப்போ ஹுதன் என்றால் இதனுடைய அசல் வந்து ஹுதயுன், ஃபாலுன்கிற வசன், ஹுதயுன் என்று இருக்கும். ஹுதயுன் என்று எழுதினீங்க என்று சொன்னால் கற்பனையில் எழுதிக்கிறங்க, ஹூ த யூ என் ஹுதயுன் இருக்குதா, தானு ஏ வருது, தையுன்னு வருதுல, தையுன்னு நம்ம சொல்ல முடியாது, தாண்டு தான் மாற்றணும். ஹுதயுன் என்று சொன்னால் ஹுதான் என்று வரும், ரெண்டு சுக்குனுக்கு அழி பண்ணிக்கிட்டிங்கன்னா ஹுதன் என்று வரும். அதுக்கு அதை என்ன செய்வாங்கன்னு கேட்டால் தன்மீனை போட்டு ஒன்று எடுத்துருவாங்க, சரியா? ஹுதயுன், ஹுதயுன்கிறது எப்படி நீங்கள் எழுதி பார்க்கணும்னா, ஹே தாலு ஏ நூன் போட்டுக்கிறங்க, ஹு த யூ என் இப்படி எழுதி பார்த்துட்டிங்கன்னா அந்த தாலுக்கும் ஏக்கு மத்தியில் இல்லத்து சட்டம் வருது, தயு, தயுன்னு சொல்லலாமான்னா சொல்ல முடியாது, தாண்டு மாற்றிடணும். தாண்டு மாற்றினீங்கன்னா லாஸ்ட்டில் ஒரு நூன் இருக்கிறது, அப்போ தான் இது கூடாது, ரெண்டு சுக்குனு அழிஃபை எடுத்துருவோம், ஹுதன், இதுக்கப்புறம் நூனை தூக்கிட்டு தனிமையை வச்சிட வேண்டியது. ஓ ஹுதன் நேர்வழியாக நசப்பதில் இருக்குது, அதுக்காக சொல்கிறேன், ஓ ஹுதன் நேர்வழியாக இருக்கும் நிலையிலேயும் உமது உள்ளத்தில் இறக்கினார். முந்தி உள்ளதை உண்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கும் நிலையிலையும் உன் உள்ளத்தில் இறக்கினார்.
அது நே அதுவே நேர்வழி காட்டக்கூடியதாகவும் இருக்கிறது. உமது உள்ளத்தில் இறக்கின அந்த வேதம் வந்து முன்னாடி உள்ளதை உண்மைப்படுத்துறது மட்டுமில்லை, அதனுடைய தன்மை ஒகுதன் நேர்வழியுடைய நேர்வழியாகவும் இருக்கும் நிலையில் வந்து இறக்கினார். அது இதுவும் ஹால். அப்புறம் ஓ புஷுரா, புஷுரான்னா வந்து நற்செய்தி. நற்செய்தினா என்ன? நற்செய்தி நல்லது செஞ்சாங்கன்னா சொர்க்கம் கிடைக்கும்ன்ற நற்செய்தி இருக்குல்ல, நல்ல செய்தி தானே. ஓ புஷுரா லில் மூமினீன், மூமின்களுக்கு நற்செய்தியாக இருக்கும் நிலையிலையும் இறக்கினார். அப்போ சத்திகன்கிறது ஒரு ஹாலு, ஹுதன்கிறது ரெண்டாவது ஹாலு, புஷுராங்கிறது மூணாவது ஹால். அப்போ இந்த மூன்று நிலை உள்ளதாக உமது உள்ளத்தில் இந்த குர்ஆனை இறக்கினார். நஸ்ஸலஹு அலா கல்பிக்கு பிஇத்னில்லாஹ், அல்லாஹ்வுடைய அனுமதியோடு உத்தரவோடு உள்ளத்தில் இறக்கினார். முசத்திகன் அது உண்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கும் நிலையில், லிமா பைன எதைஹி தனக்கு முன்னால் உள்ளதை உண்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கும் நிலையிலும், ஒஹுதன் நேர்வழியாக இருக்கும் நிலையிலும், ஒபுசுரா நற்செய்தியாக இருக்கும் நிலையிலும் உமது உள்ளத்தில் இறக்கினார். யாருக்கு நற்செய்தி? லில் மூமினீன, மூமின்களுக்கு நற்செய்தி அப்படின்னு வருது. அப்போ இதில் புஷுராங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, புஷுராங்கிறது வந்து அது தனி ஒரு பெயர். புஷுரான்னு சொன்னால் சந்தோஷம் தரக்கூடிய செய்தி என்கிற அர்த்தத்தில் உள்ள சொல்லுதான் புஷுராங்கிறது. அதே நேரத்தில் சில நேரங்களில் என்ன செய்வாங்கன்னா, இது பஷரன்னு வருதுல்ல, பஷர என்கிற வினை சொல் நற்செய்தி சொன்னான், அதனுடைய கருத்தை தரக்கூடிய மஸ்தர் என்றும் சிலர் சொல்லி முபஷிருங்கிற அர்த்தம் கொடுத்துடணும், நற்செய்தி சொல்லக்கூடியன்னு சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சரியான கருத்து எதுன்னு கேட்டால், புஷுராங்கிறது தனி சொல், எந்த ஒரு வினை சொல்லிலிருந்தும் வந்த சொல் இல்லை. ஆடு மாடு கழுதைக்கெல்லாம் ஒரு பேர் இருக்குல்ல, அந்த மாதிரி சந்தோஷம் தரும் செய்தி இருக்குல்ல, அதுக்கு புஷுரான்னு சொல்லுவாங்க. சரியா? அதுதான் சரியானது. சில ஆளுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, பஷரவுலேருந்து புஷுராங்கிறாங்க, பஷரவுக்கு வந்து தபுசீர் தான் வரும். பஷர ஃபலங்கிற ஒரு வசனுக்கு மஸ்தர் வருவதாக இருந்தால் தபுஷீர் என்று தான் வரும். இது வந்து வித்தியாசமான மஸ்தர்னு ஒரு சொல்லிக்கிட்டு சொல்லுவாங்க. அதனால் நம்ம அப்போ ஒரு தனி பெயர் சொல்லாக வைப்பது தான் சரியான இலக்கணத்தில் ரெண்டு கருத்து இருந்தாலும் சரியான கருத்து அதுதான். ஓ புஷ்ரால் இல் மூமினின், மூமின்களுக்கு நற்செய்தி. அதுவே பேராக இருக்கிறனால தான் எந்த ஏராவும் வராது. அலிஃபர் மக்சூரான அலிஃபர் இருக்கிறனால ரஃபு செஞ்சாலும் புஷ்ரா தான், நசப்பு செஞ்சாலும் புஷ்ரா தான், ஜர் செஞ்சாலும் புஷ்ரா தான். இந்த இடத்துல நசப்பு இருக்குது ஹால்னால. ஓ புஷ்ரா லில் மூமினீன், மூமின்களுக்கு நற்செய்தியை சொல்லக்கூடியதாக இருக்கும் நிலையிலையும், நேர்வழி காட்டுவதாக இருக்கும் நிலையிலையும், தனக்கு முன்னுள்ளவற்றை மெய்ப்படுத்தக்கூடியதாக இருக்கும் நிலையிலையும், அல்லாவின் அனுமதியோடு உமது உள்ளத்தில் அவர் இறக்கினார். கீழேருந்து அர்த்தம் செய்யணும். அர்த்தம் செஞ்சால் தமிழுக்கு செய்கிறா இருந்தால் இங்கேருந்து ஆரம்பிக்கணும். மூமின்களுக்கு லில் மூமின் என்னது? மூமின்களுக்கு நற்செய்தி சொல்லக்கூடியதாக இருக்கும் நிலையிலையும், ஓகுதன் நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கும் நிலையிலையும், தனக்கு முன் உள்ளவற்றை மெய்ப்படுத்தக்கூடியதாக இருக்கும் நிலையிலையும், அல்லாஹுவின் அனுமதி கொண்டு உமது உள்ளத்தில், உமது உள்ளத்தின் மீது, உமது உள்ளத்தில் அதை அவர் இறக்கினார். இப்படி அர்த்தம் செய்யுங்க. இங்கேருந்து போனால் கரெக்டாக வரும். நசலுலேருந்து வந்தீங்கன்னா அது தமிழுக்கு பொருந்தாது. தமிழுக்கு அந்த வாக்கியத்தில் வந்து ரிவர்ஸ்லேருந்து வந்தால் நிச்சயம் அப்படி தமிழ் நடக்கி பொருத்தம் அமைஞ்சிடும். அப்போ இங்கேருந்து அர்த்தம் செய்யணும். மூமீன்களுக்கு, மூமீன்லேருந்து ஆரம்பிக்கணும் அர்த்தத்தை. மூமீன்களுக்கு நற்செய்தி செய்யக்கூடியதாக, நேர்வழியாக, தனக்கு முன் உள்ளவற்றை மெய்ப்படுத்தக்கூடியதாக இருக்கும் நிலையில், எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நிலையில்னு போட்டுக்கிறலாம். அல்லாஹ்வின் அனுமதியோடு உமது உள்ளத்தில் இறக்கினார். இதுவரைக்கும் இந்த வசனத்தினுடைய அர்த்தங்கள் முடிந்துவிட்டது. அதுக்கடுத்தது இந்த இடத்துல ஒரு சென்ற வாரம் நம்ம சொன்ன மாதிரி, இந்த ஜிப்ரீல் வந்து எதிரின்ற விஷயம் எதனால் இது வருது? ஜிப்ரீலுக்கு யார் எதிரியாக இருக்கிறாரோன்னு வருதுல்ல, இது எதனால் இது வருகிறது என்று சொன்னால், அவங்க யூதர்கள் வந்து ஜிப்ரீலை வந்து எதிரின்னு ஆக்கி வச்சுருந்தாங்க. அதை சம்பவத்தை நீங்கள் பாருங்கள். இது புகாரியில் நிறைய இடத்துல வருது. புகாரியில் 4480 இந்த வசனத்துடைய விளக்கம் ஒன்று அமைந்திருக்கிறது. இந்த வசனம் எங்கள் குரானுடைய வசனம் என்ன சொல்லுது? யார் வந்து ஜிப்ரீலுக்கு எதிரியாக இருக்கிறார்களோ அப்படின்னு ஆரம்பிக்குது. ஜிப்ரீலுக்கு யார் எதிரியாக இருப்பா?
அதை எதுக்கு அல்லாஹ் சொல்கிறான் என்றால், அதுக்கு ஒரு சம்பவம் இருக்கணும், ஏதாவது இருக்கணும்ல. சும்மா திடீர்னு ஜிப்ரீலுக்கு யாராக எதிரியாக இருந்தாள்னா ஜிப்ரீலுக்கு மனுஷன் எப்படி எதிரியாக இருப்பான் அப்படின்லாம் சந்தேகம் வரும்ல. அந்த சந்தேகம் வந்து ஹதீஸுகளை ஹதீஸு தான் இந்த இல்லாட்டி அவசியம் இல்லைங்கிறாங்க, இல்லை அவங்களுக்கு இது விளக்கம் சொல்ல இயலாது. யார் எதிரியாக இருந்தாலும் ஜிப்ரீலுக்கு யார் எதிரின்னு ஒரு கன்ஃபியூஸ் தான் ஆக்கி விடும். ஆனால் ஹதீஸு விளக்குது, என்ன விளக்குது, இந்த புகார் 4480 என்ன வருதுன்னு கேட்டால், அப்துல்லா இப்னு சலாம் என்று ஒரு பாதிரியார் இருந்தார். பாதிரியார்னால் கிறிஸ்தவ பாதிரி இல்லை, யூத பாதிரியார், யூத குரு. அவர் என்ன செய்கிறாருன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்கன்னு கேள்விப்படுறாரு. வேறு ஒரு ஊரில் இருக்கிறாரு. அவங்க எல்லா யூதர்களுமே இதை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வேதத்தில் வாக்களிக்கப்பட்டதுனால இறுதி தூதர் மதீனாவுக்கு வருவார், அதுக்கு தானே மதீனாவில் குடியேறினாங்க. அதனால் அவர் ரசூல்லா வந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே அவர் வர்றார், ரசூலாட்ட வர்றார். வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நான் உங்ககிட்ட ஒரு மூணு கேள்வி கேட்பேன், நீங்கள் நபிங்கிறீங்க, அந்த மூணு விஷயத்தை நபிக்கு தான் தெரியும், நபி அல்லாதவர்களுக்கு சொல்ல முடியாது. அவர் புரிந்த அடிப்படையில் இந்த கேள்வியை கேட்குறார். அப்போ கேளுங்கன்னு கேட்டு மூணு கேள்வி கேட்குறார். கேமத்தின அடையாளத்தில் முதல் அடையாளம் என்ன, சொர்க்கவாசிகளுக்கு முதல் உணவு என்ன, பிள்ளை பிறக்கும்போது சில நேரத்தில் தாயுடைய சாயலையும் சில நேரத்தில் தந்தையுடைய சாயலையும் எப்படி பெறுகிறது என்று ஒரு மூணு கேள்வியை கேட்குறாரு. கேட்ட உடனே கால, அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அக்பரணி பிஹின்ன ஜிப்ரீலு, எனக்கு ஜிப்ரீல் வந்து அறிவித்தார், அக்பரணி எனக்கு அறிவித்தார், பிஹின்ன அவைகளை அவற்றை, ஹுன்னங்கிறது ஹின்னு மாறிக்கிறோம், பே வரும்போது ஹூ ஹூ இருக்கும்ல, பிஹி பிஹிமா பிஹிம் பிஹா பிஹிமா பிஹின்னு வந்துடும், பிஹின்னா இப்போ ஹுன்ன தான் அது. அப்போ அக்பரணி எனக்கு அறிவித்தார், பிஹின்ன அவைகளை, பெண்பாளாக இருந்தாலும் இப்போ பொம்பளையை குறிக்கல இது, அந்த மூன்று விஷயங்களை, பிஹின்ன அவற்றை எனக்கு அறிவித்தார் ஜிப்ரீலு, ஜிப்ரீல் அறிவித்தார் ஆணிபன். ஆணிபன் என்று சொன்னால் சற்று முன் என்று அர்த்தம், கபுலுண்டா முன்னானுங்கிறோம்ல. இது எப்படின்னு கேட்டால், ஒரு செய்தி நடக்கும்போது கொஞ்ச நேரத்துக்கு முந்தையன்னு சொல்கிறோம்ல, அதுக்கு பயன்படுத்துகிற வார்த்தை என்னென்னு கேட்டால் ஆணிபன். ஆணிபன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, சிறு ரொம்ப கம்மியான நேரம், ஒரு நாளைக்கு முன்னாடி 2 மணி நேரத்துக்கு முந்தையெல்லாம் சொல்லக்கூடாது. எப்போ சொல்லணும், ஒரு 10 செகண்டு, 5 செகண்டு, ஒரு நிமிஷம், இந்த அளவுக்கு சின்ன டைம் இருக்குல்ல, அந்த சின்ன டயத்தை சொல்வதற்கு தான் ஆணிபன் சொல்லுவாங்க. அப்போ ஜிப்ரீல் எனக்கு அறிவித்தார் ஆணிபன், சற்று முன்னர் அறிவித்தார் அப்படின்னு ரசூலுல்லாஹ் அவருக்கு விளக்க போகிறாங்க. அந்த மூணுக்கும் கேள்வி கேட்ட, அது எனக்கும் தெரியாது, அல்லாஹ் தான் அது சொல்லணும், ஜிப்ரீல் அனுப்பி எனக்கு சொல்லி தந்தான்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, பதில் சொன்ன உடனே அவர் இடம் மறிக்கிறார். இடம் மறித்து ஜிப்ரீலும், என்ன ஜிப்ரீலா, ஜிப்ரீல் சொல்லித்தந்தாருங்கிறியா அப்படின்ட்டு ரசூலுல்லாஹ்ட்ட திருப்பி கேட்குறார். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஆமாம் கால நாம் ஆமாம். அவர் சொல்கிறாரு, ராக்க அதுல் யஹூத், ராக்கன்னு அவர், ராக்கன்னு என்னது, அந்த ஜிப்ரீல், அதுவுல் யஹூதி, அவர் யஹூதிக்கு எதிரியாயிருச்சே, மினல் மலாய்க்கத்தி, வானவர்களில் அவர் யஹூதிகளின் எதிரியாவார் அப்படின்னு என்ன செய்கிறாரு, அந்த அப்துல்லா இப்னு சலாம் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொல்கிறாரு. அப்போ நீங்கள் சரியான சொல்வேன்னு வந்தால், நீங்கள் ஜிப்ரீல் சொல்லுவாருங்கிறீங்க, ஜிப்ரீல் எங்களுக்கு பிடிக்காத, ஜிப்ரீல் எங்களுக்கு எதிரி ஆயிடுச்சே அப்படின்னு என்ன செய்கிறாரு, அவர் அப்துல்லா இப்னு சலாம் சொல்கிறார். சொன்ன உடனே தான் ஃபக்கரா ஹாதிஹில் ஆயா, அப்போ தான் அந்த ஆயத்தை ரசூலுல்லாஹ் வாசிக்கிறாங்க. அப்போ தான் அல்ல அந்த வசனத்தை அருளுகிறான். இந்த வசனத்தை மண் காண அதுவும் இல்லை ஜிப்ரீல ஃபைனவு நசலுவனா கல்விக்கு பேதினில்லா, 97 வசனம் வச்சு. அந்த மூணு கேள்விக்குரிய விடையே பின்னாடி வருது. நமக்கு இவ்வளோ போகுது, நீங்கள் தமிழ் மொழி விருப்பம் வச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிறது நம்பரில். இப்போ நமக்கு தேவை என்னன்னு கேட்டால், யூதர்கள் வந்து மலக்குமார்களையெல்லாம் வகைப்படுத்தி வச்சுருந்தாங்க. மீக்காயில் வந்து அருளை கொண்டு வரக்கூடியவர், அவங்களுடைய புரிதலின் பிரகாரம் மலையை கொண்டு வருவார்லாம் அவங்க நம்பிக்கிட்டு இருந்தாங்கலாம். அதே மாதிரி ஜிப்ரீல் என்ன செய்வார்னா, ஒரு ஊரை அழிக்கிறதுக்கு வருவார், இந்த தில்லு முள்ளுகளை எல்லாம் வந்து அடுத்த நபிக்கு சொல்லி கொடுத்துருவார், இந்த மாதிரி ஆளாக இருக்கனால யஹூதிக்கு வந்து அவர் பிடிக்காது. அதனால் அல்லாஹ்வுடைய வானவர்களை ரெண்டாக பிரித்து
ஜிப்ரீல் எங்களுக்கு எதிரி, மீகாயில் எங்களுக்கு நண்பர் அப்படின்னு கருத்தில் இருந்தாங்க. அந்த கருத்தில் இருக்கிறார் என்பதை யார் சொல்கிறா? அந்த அப்துல்லா இப்னு சலாம்ங்கிற யூத பாதிரியார் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்கிறார். அப்போ ஏன் இந்த வசனத்தால் அருள் நான் குழங்கி போச்சு? ஜிப்ரீலுக்கு யார் எதிரியாக இருக்குன்னு சொன்னால், யூதர்கள் எதிரி ஆக்குறாங்க, நீங்கள் அப்படி ஆக்குனீங்க என்று சொன்னால், அதை மட்டும் சொல்லலடா, ஒட்டுமொத்த இந்த மார்க்கம் அவர் மூலமாக வந்திருக்கு சொல்லு, அவர் தான் உள்ளத்தில் இறக்கினார்னு சொல்லி அதை வந்து நாங்கள் ஒழிக்கவனா இல்லை, ஓ ஜிப்ரீல் உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னால் மீகாயில் தந்தார்னு சொல்லுவோம்னு பார்க்குறியா? ஜிப்ரீல் தான் தந்தார் வழங்குதா என்று அவன் எதை அப்ஜெக்ஷன் பண்ணுறானோ அவன் அப்ஜெக்ஷனுக்காக வேண்டி மாற்றிக்கொள்ளாமல், ஆமாம் ஜிப்ரீல் தான் தந்தார். இந்த மூணு விஷயத்துக்கு மட்டுமில்லை, அதாவது இந்த ஒட்டுமொத்த குரானையே என்னுடைய உள்ளத்தில் இறக்கணும் அவர் தான் என்று ஒரு பதில் சொல்லுமாறு அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குறான். இறக்கணவுன்னே அவர் கடைசியில் அவர் அந்த இஸ்லாத்துக்கு வந்துடுவார், தனி விஷயம் பார்த்துருவோம். இப்போ அந்த மண் அந்த அந்த ஆயத்தில் வந்து யார் ஜிப்ரீலுக்கு எதிரியாக இருக்கிறார்களோ என்று ஏன் ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், யூதர்கள் அவரை எதிரியாக கருதினார்கள். அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாகத்தான் இது அப்படி மலக்குகளை பிரித்து பார்க்கக்கூடியது. மலக்குகள்னு தனி அதிகாரமாக இருக்குது. அல்லாஹ் நீ அல்லாஹ் சொன்னது செய்வாங்க. ஜிப்ரீல் அழிக்கிறதுக்கு வந்தாலும் அவராக நினச்சி எவ்வளோ மடத்தனமாக புரிஞ்சுருக்காங்கன்னு வர அல்லாவை ஏற்றுக்கிறாங்க, மலக்கையும் ஏற்றுக்கிறாங்க, அல்லாவை மீறி ஒன்றும் செய்ய இயலான்னு ஏற்றுக்கிறாங்க. அப்போ ஜிப்ரீல் வந்து அழிக்க தண்டனைக்கு அழிக்க வந்தார்னு சொன்னால் இவர் வந்து கெட்ட மலக்குங்கிறாங்க. ஜிப்ரீல் செஞ்சாலும் மீகாயில் செஞ்சாலும் அவங்களா செஞ்சதா? எல்லாமே அல்லாஹ் தானே செய்கிறான், அல்லாஹ் சொன்னதை செய்கிறவங்க தானே அவங்க. அந்த விஷயத்தில் குழம்பி போய் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், யூதர்கள் வந்து ஜிப்ரீலை வெறுத்தாங்க. அதுக்கு தான் அந்த பதில் சொல்லியாச்சு. அடுத்த வசனத்தை பாருங்கள். ஜிப்ரீலுக்கு மட்டும் இல்லைடா, எல்லாருக்கும் நல்லா அடிக்கிறான். இப்போ மண் காண அது ஒன் லில்லாஹி, யார் அல்லாஹ்வுக்கு எதிரியாக இருக்கிறானோ, ஓ மலாயிக்கத்தை அவனுடைய மலக்குமார்களுக்கு யார் எதிரியாக இருக்கிறானோ. இப்போ ஜிப்ரீலுக்கு எதிரியாக இருந்தால் மட்டும் இல்லை, எந்த மலக்குன்னு எதிரிக்கக்கூடாது. அதுக்காக சொல்கிறேன் மண் காண அது ஒன், யார் அதுவாக அது ஒன்றா எதிரி, அது ஒன் இல்லாகினா அல்லாவுக்கு, அல்லாவுக்கு எதிரியாக யார் இருக்கிறாரோ, வ மலாயிக்கத்திகி அவனுடைய மலக்கம் மலக்கு மலாயிக்கத்துங்கிறது மலக்குக்கு ஜம்மு மலாயிக்கத்து. அப்போ அவனுடைய வானவர்களுக்கு யார் எதிரியாக இருக்கிறாரோ, வ ருசுலிஹி அவனுடைய தூதர்களுக்கு. ருசுல் என்பது ரசூல் என்பதுடைய ஜம்மு ருசுலு. ரசூல்னா தூதர், ஒரு தூதர். ருசுல் என்றால் பல தூதர்கள். ஓ ருசுலிஹி அவனுடைய தூதர்களுக்கு எதிரியாக இருக்கிறாரோ, ஓ ஜிப்ரீல மேலும் ஜிப்ரீலுக்கு எதிரியாக இருக்கிறாரோ, ஓ மீகால மீகாலுக்கும், மீகாயில்னு நம்ம சொல்கிறோம் ஹதீஸில் இருக்குது, குர்ஆனில் மீகால்னு அவரை பற்றி வருது. ஓ மீகால மீகாலுக்கு யார் எதிரியாக இருக்கிறாரோ, இதுவும் அதே மாதிரி தான். இதனுடைய ஜவாபு இப்போ இதுக்கு மேச்சான ஜவாபாக இருக்காது. யார் எதிரியாக இருக்கிறாரோ, இப்போ இன்னல்லாக நிச்சயமாக அல்லாஹ் அது உன் எதிரியாக இருப்பான், லில் காஃபிரீன் காஃபிர்களுக்கு எதிரியாக இருப்பான். இதுக்கு அதுக்கு எதாவது பொருத்தமாக தெரியுதா உங்களுக்கு? யார் அல்லாஹ்வுக்கும் மலக்குகளுக்கும் ஜிப்ரீலுக்கும் மீகாயிலுக்கும் எதிரியாக இருக்கிறார்களோ அல்லாஹ் காஃபிர்களுக்கு எதிரி அப்படின்னு அங்கே ஜவாபு அங்கே ஒளிஞ்சு நிற்கிது. இது அல்ல ஜவாபு. இன்னல்லாக அது உன் லில் காஃபிரீன்ங்கிறது ஜவாபாக இருக்க முடியாது கருத்தில். ஏன் முடியாதுன்னு கேட்டால், அது மேச்சா வளையில் பேச்சு வழக்கில் இருக்கிறனால என்ன செய்வாங்கன்னா அது மறைச்சிடுவாங்க. அப்போ யார் எதிரியாக இருக்கிறாரோ அப்போ என்னது, அவர்கள் காஃபிர்கள். அதில் மறைஞ்சு நிற்கிது என்ன இருக்குது, அவர்கள் காஃபிர்கள். ஃபைனல்லாக அதுவும் காஃபிரீன் காஃபிர்களுக்கு அல்லாஹ் எதிரி. அப்போ இந்த அல்லாஹ் ரசூலு ஜிப்ரீல் மீகாயில் ஒருத்தன் மறுத்துட்டான்னு சொன்னால் அவன் காஃபிராகிவிட்டான் என்பது தான் இதனுடைய ஜவாபு. அதுதான் ஜவாபு இப்படி விளங்குது. ஃபைன்னல்லாஹ அதுனில் காஃபிரீன் காஃபிருக்கு அல்லாஹ் எதிரின்னு அல்லாஹ் முடிக்கிறான். யாராவது ஜிப்ரீல் மீகாயில் மலக்குக்கு எதிரியாக இருந்தீங்கன்னு சொன்னால் காஃபிருக்கு நான் எதிரி அப்படின்னா அது நீங்கள் காஃபிர்னு சொல்லிட்டு இதை சொல்கிற மாதிரி இருக்கணும். அப்படி செய்வார்களேயானால் அவர்கள் காஃபிர்கள், அந்த காஃபிர்களுக்கு அல்லாஹ் எதிரி. அப்போ இந்த இந்த இடத்துல மண் காணங்கிறது ஷர்த்து தானே. மண் காண யார் ஆகிவிட்டாரோ, மண் என்பது கேள்விக்குறியுடைய மண் இல்லை இது. யாராவது எதிரியாக இருந்தால் லில்லாஹி அல்லாஹ்வுக்கும், ஓ மலாயிக்கத்துகி மலாயிக்கத்துகளுக்கும், ஓ ருசுலுகி அவனுடைய தூதர்களுக்கும், ஓ ஜிப்ரீல ஜிப்ரீலுக்கும், ஓ மீகால மீகாயிலுக்கும்
யாரா எதிரியாக இருந்தால் அவர்கள் காஃபிரூன், உலாய்க்கஹுமுல் காஃபிரூன், அவர்கள் காஃபிர்கள் என்று இதனுடைய ஜவாபு ஒளிஞ்சிருக்கிறது. அதை அல்லாஹ் சொல்லாமல் என்ன செய்கிறானா, இருந்தால் ஃபைனல்லாக அல்லாஹ் வந்து அதுவுனில் காஃபிரீன், அந்த காஃபிர்களுக்கு அல்லாஹ் எதிரி என்று சொல்வதன் மூலமாக இவர்களை காஃபிர் என்றும் சொல்கிறான், அந்த காஃபிருக்கு நான் எதிரி என்றும் சொல்கிறான். அப்போ இது வந்து அது ஒன்று. அதுபோக மலக்குமார்களுக்கு மத்தியில் யாரை மறுத்தாலும் காஃபிர் ஆயிடுவான். ஒரு மலக்கை வந்து மறுத்துட்டா என்ன ஆயிடுறேன், ஒருத்தன் இதிலேருந்து நம்ம ஈமான் விஷயத்தை விளங்கிக்கணும். ஒருவன் வந்து நாங்கள் அல்லாஹ் ஏற்றுக்குருவோம், இந்த மலக்கு இருக்கிறாங்கன்னா அதெல்லாம் சரியில்லைன்னு சொன்னான்னு வைங்க, அவன் காஃபிர். ஏன் அவங்கள காஃபிருக்கிறான் நல்லா எதிரியாக இருந்தால் அந்த காஃபிருக்கு நான் எதிரி, அப்போ அவன் காஃபிர். அப்போ அல்லாவை ஏற்றுக்கிட்டு மலக்கு இல்லைங்கிறான், அல்லது இவங்க சொன்ன மாதிரி மீக்காவில் ஏற்றுக்குறோம் ஜிபிரில் ஏற்றுக்கிற மாட்டோங்கிறான். இப்படி வந்து மலக்குமார்களை வேறுபடுத்திக்கிட்டு செஞ்சார்களே ஆனால் அது மாதிரி ரசூல்மார்களை ஒரு ருசுலுகி ரசூல் விஷயத்தில் செய்கிறான், அல்லாவெலாம் இருக்கிறான் அந்த தூதர்களை அனுப்புனான் அந்த மேட்ரு சரியில்லை அப்படி சொன்னானே ஆனால் அவன்லாம் காஃபிர். எதனாலெல்லாம் ஒருத்தன் காஃபிர் ஆவான் என்று நீங்கள் கொள்கை முடிவு எடுப்பதற்கு கூட இதை பயன்படுத்தி கொள்ளலாம். ஒருவன் பகிரங்கமான காஃபிராக எப்போ ஆவான்னு கேட்டால் அதுவன் இல்லாய் அல்லாவுக்கு எதிரியாக இருப்பது அது கண்டிப்பாக காஃபிர் தான். மலக்குகளுக்கு எதிரியாக இருப்பது, இறை தூதர்களுக்கு எதிரியாக இருப்பது, ஜிப்ரீல் மீகாயிலுக்கு எதிரியாக இருப்பது அப்படி இருந்தால் அல்லாஹ் வந்து இந்த காஃபிருக்கு எதிரியானவன் அப்படின்ற ஒரு கொள்கையும் இருக்கிறது. இதெல்லாம் இஸ்லாத்துட்டு வெளியேற்றிடும். ஜிப்ரீல் மீகாயிலை மறுத்தாலும் சரி, ரசூல்மார்களை மறுத்தாலும் சரி, பொதுவாக எந்த மலக்கை மறுத்தாலும் சரி, அதில் வந்து வந்து இஸ்லாத்தை வெளியேற்றிடும். இதில் வந்து இதுலேயும் வந்து குரானில் குறை காண்றவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால் சில கேள்விகளை கேட்பாங்க. என்ன கேட்பான், அல்லாவுக்கு யார் எதிரியாக இருக்கிறார்களோ அது ஓகே, மலக்குகளுக்கு அது எதிரியாக இருப்பார்களோ, இந்த மலக்கில் ஜிப்ரீல் வருவார் வரமாட்டாரா, வருவார், மீக்கேல் வருவார் வரமாட்டாரா, வருவார். அப்போ எல்லாரையும் அடக்கி தானே சொல்லியாச்சு மலாயக்கத்துக்கு எதிரியாக இருக்கிறாரோ, ருசுல்ஹி அது தனி விஷயம், ஓகே பரவாயில்லை. ஓ ஜிப்ரீல் மீக்கேல் எதுக்கு சொல்லணும், அது மலக்குகளுக்கு எதிரியாக இருக்கக்கூடாதுன்றா தான், ஜிப்ரீலும் அடக்கி தானே இருக்கார் அவர், மீக்காயிலும் அதில் அடங்கி தானே இருக்கிறாரு. அப்போ இந்த வார்த்தை வேஸ்ட்டாக குரானில் வந்திருக்கிறது. குரான் வந்து உயர்ந்த தரத்தில் உள்ளதுன்னு சொல்கிறீங்க, குரானில் வந்து மலக்குகளுக்கு எதிரியாக இருக்கிறாரோ ஜிப்ரீலுக்கு எதிரியாக இருக்கிறாரோ மீக்காயிலுக்கு எதிரியாக இருக்குன்னா இவங்க ரெண்டு ஒரு மலக்கு இல்லையா, அப்போ அடங்கிடுவாருங்கன்று சொன்னால் இவங்களை எதுக்காக சொல்லணும், இந்த ஜிப்ரீல் மீக்காயிலும் அதில் அடங்கிட்டாங்கன்னு சொன்னால் இந்த இதை சொன்னது வேஸ்ட்டு தானே, அல்லது தனியாக இருக்கிறதுனால இது இவங்க மலக்கு இல்லைன்னு சொல்ல போகிறீங்களா அப்படின்னு என்ன செய்வாங்கன்னா, மேற்கத்திய உலகத்தில் குரானுக்கு எதிரான கேள்விகள்னு ஒரு லிஸ்ட்டு போடுவாங்க. அதில் இது ஒன்று, எது ஒன்று இந்த மாதிரி இந்த ஒரு வசனம் இல்லை, இது மாதிரி வரக்கூடிய ஒரு ஒரு சொற்கள் நிறைய இருக்குது குரானில். அப்போ இது எதனால் சொல்கிறாங்கன்னு கேட்டால், அந்த ஒரு மொழிங்கிறது அந்த மக்கள் எப்படி பயன்படுத்துவார்களோ அதிலிரு அதே மாதிரி தான் அவங்க புரிஞ்சிக்கிடுவாங்க. அந்த மக்கள் என்ன மாதிரி பயன்படுத்துகிறாங்களோ அந்த அந்த ஸ்டைலில் குரான் அருளப்படும் பொழுது அந்த மொழி பேசுகிற மக்களுக்கு இது வேறுபட்டதாக தெரியாது. அதை கவனிக்காமல் மக்களுடைய புரிதல் என்னங்கிறத கவனத்தில் கொள்ளாமல் என்ன செய்கிறாங்கன்று கேட்டால் இந்த சொல்ல மட்டும் வச்சுக்கிட்டு இப்படி செய்கிறாங்க. ஆனால் எல்லா பாஷையிலையுமே இந்த மாதிரி ஒரு சொல் வழக்கு இருக்கத்தான் செய்யும். இந்த மாதிரி சொல் வழக்கு ஒரு ஒரு பொதுவான ஒரு ஆட்களை சொல்லிவிட்டு எல்லாத்த உதாரணமாக தலைவர்கள் வந்து விட்டார்கள், முதல்வரும் வந்து விட்டார்னு சொல்லுவோம். தலைவரில் முதல்வர் அடங்கித்தானே இருப்பார், அதாவது முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் அதில் அடங்கியிருப்பார்களே ஆனால் அவர்களை பிரித்து சொல்வது என்பது அரபு மொழிக்கு மட்டுமல்ல குரானுக்கு மட்டுமல்ல அகில உலக மொழிக்கும் உள்ள ஒரு நடை தான். நம்ம தமிழில் பேசும் பொழுது ஒரு விழாவுக்கு என்ன செய்கிறோம், கலெக்டரை கூப்பிடுறோம், முதல்வரை கூப்பிடுறோம், இன்னும் எம்எல்ஏ எம்பிக்கள் மந்திரிகள் எல்லாத்தையும் கூப்பிடுறோம். கூப்பிட்டோன்னே அதை பற்றி மக்களுக்கு அறிவிக்கிறோம், எல்லாரும் வந்து அனைவரும் வந்து விட்டார்கள், அமைச்சர்கள் எல்லாம் வந்து விட்டார்கள், முதலமைச்சர் வந்து விட்டார், கலெக்டர் வந்து விட்டார்னு சொல்லுவோம். அப்போ எல்லோரும் வந்துட்டாங்கன்னு அவங்க அடங்கிடுவாங்களே மறையன்னு சொல்கிறீங்க, அமைச்சர்கள் வந்துடுவார்னு சொன்ன பிறகு அமைச்சரில் ஒரு முதலமைச்சர் ஒரு அமைச்சர் தானே அவரையும் பிரித்து சொல்கிறோன்ட்டு கேட்டால் அது முக்கியத்துவப்படுத்தி சொல்வதற்காக எல்லாரும் அதில் அடங்கிடுவார் தான், முக்கியமாக இவங்களும் வந்துட்டாங்க
இது எவனும் முரண்டு சொல்வதே இல்லை. இந்த மாதிரி சொல்வழக்கு இல்லாத ஒரு பாஷையும் உலகத்தில் கிடையாது. எந்த ஒரு பாஷையாக இருந்தாலும் சரி, பலரை பற்றி குறிக்கிற ஒரு பன்மையான சொல்லை சொல்லிவிட்டு அதில் அடங்கியிருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களை பிரித்து ஒருக்காக ஒரு தடவை சொல்வது என்பது, அதனுடைய முக்கியத்துவத்துக்காக சொல்வது என்பது அது எல்லா மொழியிலையும் உள்ளது. அதனால் மலக்குகளுக்கு எதிரியாக இருப்பதில் நிச்சயமாக அடங்கிடுவார். ஆனால் இவங்க ரெண்டு பேரும் வந்து சாதாரண மலக்கு அல்ல, அதில் பிரத்யேகமான அந்தஸ்து படைத்தவர்கள் என்ற காரணத்தினால அவங்களுக்கும் எதிரியாக இருக்கக்கூடாதுன்னு பிரித்து சொல்லப்படுகிறது என்பதை விளங்காமல் இப்படி அதுக்கு பதில் நம்ம என்ன சொல்லணும்னு கேட்டால், இந்த மாதிரியான பேச்சு எல்லா பாஷையிலும் இருக்கா இல்லையா? மக்கள் புரிந்து கொள்வதற்கு தானே பாஷை. அந்த அரபியர்களும் இந்த மாதிரி பயன்படுத்த போய் தான் அல்ல அந்த மாதிரி சொல்கிறான். உலகத்தை நீ தமிழில் குரான் வந்திருந்தால் கூட இப்படி தான் வந்திருக்கும். எப்படி யாரும் அல்லாவுக்கும் மலாய்க்கத்துகளுக்கும் ஜிப்ரீலுக்கும் மீகாயிலுக்கும் தான் வரும். ஏன் அப்படி வரும்னு கேட்டால், அப்படி வழக்கம் இருக்குது, எல்லா மொழியிலும் இருக்கிறது. அப்போ மனிதர்கள் பேசும் பொழுது, பலரையும் பற்றி பேசும் பொழுது எல்லாரும் அனைவரும் வந்து விட்டார்கள், பிரதமர் வந்து விட்டார்னு சொல்லுவாங்க. அனைவரும்ல எல்லா மக்களும் வந்து எல்லா தலைவர்களும் வந்து விட்டார்கள், பிரதமரும் வந்து விட்டார்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அப்போ தலைவர் பிரதமர் தலைவர் இல்லையா? அப்போ எல்லா தலைவர்களும் வந்து விட்டார்கள், பிரதமரும் வந்து விட்டார், இப்படி பேசுறீங்களா இல்லையா? இப்படி பேசுனா அவன் வந்து உளறான்னு சொல்லுவீங்களா? இப்படியான பேச்சு வந்து தமிழில் இருக்கிற மாதிரி உலகத்தில் எல்லா பாஷையிலும் இருக்குதா இல்லையா? இப்படி இல்லாத பாஷை இருக்காது, எந்த பாஷையிலும் இப்படி இருக்காது. என்கிட்ட ஒரு பொதுவான ஒரு நீங்கள் பலரை பற்றி குறிப்பிடும் பொழுது அந்த அதற்குரிய சொல்லையும் போட்டுவிட்டு அதில் உள்ள சிறப்பான ஆட்களையும் குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்வாங்க? அதை ஒரு பிரித்து ஒருக்கா சொல்லுவாங்க. இப்படி சொல்கிற காரணத்தினால ஜிப்ரீல் மலக்கில் சேரமாட்டாரா, மீகாயில் சேரமாட்டாரான்னு யாராவது கேட்டிங்களா? அப்போ விதண்டாவாதத்தில் உள்ளவனுக்கு தான் இது வழங்க மாட்டேங்குது. எப்படி இப்படி தானே பேசுவோம்? மனிதர்கள் பேசுகிற மாதிரி குரான் இறங்கியிருக்குது, மனுஷனுக்கு தான் இறங்கியிருக்கிறது. புது பாஷையும் புது ஸ்டைலையும் வச்சாலாம் குரானை இறக்குறான். அந்த மக்கள் என்ன அடிப்படையில் அந்த இலக்கணத்தை பற்றி பேசுகிறாங்களோ அதன் அடிப்படையில் தான் குரான் அருளப்படுகிறது. அதனால் வந்து இந்த ஒரு கேள்வியும் கேட்பார்கள், இந்த ஒன்றுக்கு மட்டும் கேட்க மாட்டாங்க. நிறைய விஷயங்கள் இது மாதிரி வரும், நிறைய விஷயம் என்ன செய்யும் இது மாதிரி வர, இது ஒரு கேள்வியாக எழுப்புவார்கள். உதாரணமாக என்ன செய்வாங்க என்று கேட்டால், ஒரு மரியம் அலைஹிஸ்ஸலாத்துட்ட வந்தது ஒரு மலக்கா, பல மலக்கா, அல்லாவா மரியம்கிட்ட பேசுனது யார் இப்படின்னு கேட்பாங்க. அப்படியெல்லாம் சில வசனங்கள் வரும். அப்போ இதை வந்து எடுத்துக்கிட்டு என்ன செய்வாங்க என்று கேட்டால், முரணை பாருங்கள், மரியம் இடத்தில் அல்லா பேசினாண்டு இங்கே வருகிறது, இதே செய்தியை ஒரு வானவர் வந்து பேசினார்ண்டு வருகிறது, பல மாணவர்கள் பேசினான்னு வருது, என்ன முரணாக இருக்குதுன்னு கேட்பாங்க. எதனால் கேட்குறாங்க? அவ்விதண்டா பார்த்து கேட்குறாங்க. அடே, அப்படி ஒரு பேச்சு நம்மளே பேசுகிறோமா இல்லையா? இப்போ ரேஷன் கடையில் வந்து அரிசி கொடுக்குறாங்க, அதை எப்படி சொல்லுவோம்? ஒரு நாளைக்கு சொல்லும்போது ரேஷன் கடைக்காரர் வந்து அரிசி கொடுத்தாருன்னு சொல்லுவோம். அடுத்த நாளைக்கு சொல்லும்போது என்ன செய்வோம்? உணவு அமைச்சர் நமக்கு ரேஷன் போட்டார்னு சொல்லுவோம். அடுத்த நாள் பேசும்போது முதல்வர் ஐயா அவர்கள் ரேஷனில் அரிசி கொடுத்தாருன்னு சொல்லுவோம். அது எல்லாமே என் முரணாது. முதல்வர் செஞ்சாருன்னா அவருக்கு அதுக்கு முதன்மை உத்தரவு போட்டவராக இருக்கிறாரு. அமைச்சர் சொன்னார்னா அவர் அதை செயல்படுத்தக்கூடியவராக இருக்கிறாரு. அந்த ஊழியர் கொடுக்குறாருன்னு சொன்னால் அதனுடைய ஊழியராக அவர் இருக்கிறாரு. அப்படிங்கிறதுனால இதுவும் சரிதான், அதுவும் சரிதான், அதுவும் சரிதான், எதுவும் முரண் கிடையாது. இப்படியான இதுதான் எடுத்து வச்சு முரண்பாங்க. முரண் எதை சொல்லுவாங்கன்னு கேட்டால், இந்த மாதிரி விஷயத்தை சொல்லுவாங்க. இது இந்த ஜிப்ரீல் மீகாயில் அந்த கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இது மாதிரியான கேள்விகள் நீங்கள் சந்தித்தா என்ன செய்யணும்? இது முரண் இல்லைடா, உன் பாஷையில் இப்படி இருக்கா இல்லையான்னு கேட்டுருங்க. எல்லா பாஷையிலும் இது உண்டு, சரியா? இது ஒரு விஷயம். 98 முடிஞ்சிருச்சா? உலக்கது அன்சல்னா, அன்சல்னா இறக்கினான், அன்சல்னா நாம் இறக்கினோம், கது வந்துருச்சுல கது, கதுன்னா உறுதியாக. இந்த கது என்பதில் லாமு செஞ்சுன்னு வைங்க, டபுள் உறுதி அது. கது அஞ்சல்னா உறுதியாக இறக்கணும், லக்கது அஞ்சல்னா மிக உறுதியாக இறக்கணும். அப்படி மிக நம்ம தமிழுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்க வேண்டியதுதான். அப்போ கது என்பதும் உறுதியை சொல்வது சென்ற காலவினையில் வந்தா, லாமு என்பதும் உறுதியை சொல்லக்கூடியது. அப்போ லக்கது அஞ்சல்னா மிக உறுதியாக நாம் இறக்கினோம், இலைக்க உமக்கு இறக்கணும், உம்மளவில் இறக்கணும்னா அஞ்சலவுக்கு இலா வரும், அளவு வரும். அஞ்சல்னா இலைக்க உமக்கு நாம் இறக்கணும்,
என்னத்தை இறைக்கணும்? ஆயாத்தின். ஆயாத்தின் என்றால் வசனங்கள். ஆயத்துன் ஒரு வசனம், ஆயாத்துன் பல வசனம். ஆயாத்துன் என்பது வந்து இங்கே வந்து மஃபூலாக வருது. எதுக்கு மஃபூலு? அன்சல்னாவுக்கு. அன்சல்னா நாம் இறக்கணும். எதை? ஆயாத்தின் வசனங்களை இறக்கணும். மஃபூலாக இருக்கிறதுனால அதுக்கு வந்து ஆயாத்துன் என்பது ஆயாத்தின் என்று வந்துருச்சு. ஆயாத்தன் என்று வரல. ஏன் வரல? வராது. அலிஃபுத்தே உள்ள ஜம்மாக இருந்தால் அதுக்கு என்ன வராது? நசபு வராது. முஸ்லிமாத்துன் ரஃப, முஸ்லிமாத்தின் நசபு ஜர். ஆயாத்துன் ரஃப, ஆயாத்தின் நசபு ஜர். ஆயாத்தன் கிடையாது. அப்போ அலிஃபும் தேயையும் சேர்த்து பன்மையாக ஆக்கினால் அதனுடைய நசபு ஜர்ரை கொண்டு தான் ஏற்படும். அப்போ உலகது அஞ்சல்னா இழைக்க, உமக்கு நாம் உறுதியாக மிக உறுதியாக இறக்கியிருக்கிறோம். ஆயாத்தின் வசனங்களை, பையினாத்தின், இதுவும் அதே மாதிரி. பையினுன் என்றால் தெளிவானது, அதனுடைய பெண்பால் பையினத்துன், அதனுடைய பண்மை பையினாத்துன். இதுவும் அலிஃபுத்தே உள்ள ஜம்மு தான். பையினாத்துன் வந்தால் ரஃப, பையினாத்தின் வந்தால் நசபு அல்லது ஜர்ரு. இந்த இடத்துல என்னதுன்னா நசபு. பையினாத்தின்ல என்ன இருக்குன்னு கேட்டால் ஜர்ருன்றக்கூடாது. ஏன்? இது ஆயாத் என்பதற்கு சிஃபத்தாக வந்திருக்குது. ஆயாத்துக்கு என்ன சிஃபத்து? நான் ஒன்றை வர்ணிக்கிறோம்ல, பிஸ்மில்லாஹின்ற அல்லாவை சொல்லிவிட்டு ரஹ்மானிங்கிறோம். ரஹ்மானுக்கு என் ஜர்ரு செஞ்சோம், அல்லா உள்ள ஜர்ரு இருந்ததுனால ரஹ்மானுக்கு ஜர்ரு. அந்த மாதிரி ஆயாத்தின் என்பது மஃபூலு, அதாவது ஆயாத்தன். மனசுக்குள்ளே ஆயாத்தன்னு வச்சுக்கிறோங்க, அதுக்கு சிஃபத்தாக பையினாத்து வருது. அப்போ பையினாத்தன் அதுவும் ரஃப நசபு தான். இந்த இந்த நசபு ஃபத்தகு செய்யக்கூடாதுங்கிறதுனால கசர் கொடுத்துருக்கு. அப்போ பையினாத்தினில் இருக்கிறது என்னென்று கேட்டால் கசர் வடிவத்தில் நசபு இருக்கிறது. ஆயாத்தின் வசனங்களை, மஃபூலுக்கு நசபு, அதுக்கு சிஃபத்து பையினாத்தின், தெளிவான வசனங்களை உமக்கு நாம் அருளி இருக்கிறோம். அது தொடர்ச்சி அன்சாரில் மீதியை நாளைக்கு பார்ப்போம்.